சாய் ராம். ஸ்வஸ்திக் டிவி நேர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். போன சில எபிசோட்ஸா ஸ்ரீ தாசகனும் மகராஜும் ஜோதீந்திரா தற்கதும் எந்த ஒரு சூழ்நிலையில மாட்டிண்டு அவளுக்கு பாபா மேலே எவ்வளவு ஒரு அபரிவிதமான ஒரு பக்தி இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நீங்கள் அனைவரும் தரிசனம் பண்ற ஆலயம் ராமாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வைத்தியநாத சாய்பாபா ஆலயம். என்னடா வித்தியாசமான பேர் இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைப்பீங்க. இந்த ஆலயத்தை பத்தி சொல்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. இந்த ஆலயத்துல நடக்கிற அற்புதங்கள், பாபா இந்த ஆலயத்துல பக்தர்களுக்கு காற்று லீலைகள், இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிண்டே போலாம். இந்த ஆலயத்துல பக்தர்களுக்கு என்னெல்லாம் நடக்கிறது, இந்த ஆலயம் எப்படி உருவாச்சு, இது எல்லாமே நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். நான் போன எபிசோட்ல இந்த தாசகனு மகராஜ் அப்படின்றவரை பத்தி நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அந்த தாசகனு மகராஜ் அந்த இடத்துல நின்னு சச்சங்கம் பண்ணி ஹரிகதை பண்ணிட்டு இருக்கும் போது எல்லா பக்தர்களும் அந்த இடத்துல மெய்மறந்து போய் கேட்டு இருக்கும் போது திடீர்னு 6 பேர் வந்து அவர் கிட்ட வந்து, பாபா யாரு, அந்த மகானை பத்தி நீங்க பெரிய அளவுக்கு பேசுறீங்களே, அவர் வெறும் ஒரு ஃபக்கீர் தானே, அவர் வெறும் ஒரு பிச்சைக்காரர் தானே அப்படின்னு சொல்லி அந்த தாசகனு மகராஜ் கிட்ட அந்த செத்து போன அந்த பிணத்துக்கு உயிர் வரல அப்படின்னா இந்த இடத்துலயே உன்னை நான் குழி தோண்டி புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தாசகனு மகராஜ் பயந்து போயிட்டாராம். அப்போ ஓடி வந்து ஜோதீந்திரா தர்க்க சொல்றார், தாசனா நீங்க ரஹம் நெசருக்கனா அந்த பாட்டு பாடுங்கோ, கண்டிப்பா அந்த ஆர்த்தியில வர மாதிரி பாபா அவருடைய குழந்தைகளை கண்டிப்பாக பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி தாசகனு மகாராஜும் அப்படியே மெய்மறந்து பாடிட்டு இருக்கார். அவருக்கு என்ன நடக்கிறது ஒண்ணுமே தெரியாது. பாபா மேல பக்தியோட, ஆத்மார்த்தமான பக்தியோட சரணாகதி அடைஞ்சு இந்த பாபாவுடைய ஆர்த்தியை பாடிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஜோதீந்திரா தற்கது ஓடி வந்து, தாசனா தாசனா அப்படின்னு அந்த இடத்துல கத்துறாராம். அப்பதான் தாசகனு மகாராஜ் கண்ணை திறந்து பாக்குறார். அந்த இடத்துல எந்த மனிதர் வந்து தாசகனுவை வந்து இந்த இடத்துல நான் உன்னை புதைப்பேன்னு சொன்னாரோ, அவ எல்லாரும் தாசகனை முன்னாடி கை கூப்பி அவருடைய கரங்கள் கூப்பி அப்படியே நின்றுட்டு இருக்காளாம். எதற்காக அப்படின்னா, அவ என்ன சொல்லியிருந்தா, உங்க பாபா ஒரு பெரிய தெய்வமா இருந்தா, உங்களோட சாய்பாபா பெரிய மகானாக இருந்தா இந்த பிணத்துக்கு உயிர் வரணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், இறந்து போன அதாவது ஒரு பிணம் அப்படின்னா அதுக்கு திருப்பியும் நம்ம உயிர் கொடுக்க முடியாது, அதனாலதான் அதை பிணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு டெட் பாடிக்கு மறுபடியும் உயிர் வருமா அப்படின்னு அது சாத்தியமே கிடையாது. அதனாலதான் அந்த கூட வந்து பெருசா ஜைஜான்டிக்கா இருக்கிற அந்த மனிதர்கள் என்ன சொன்னா, இந்த மாதிரி இந்த பிணத்துக்கு உயிர் வரலன்னா உன்ன நான் இந்த இடத்துல புதைச்சிருவேன்னு தாசகனு கிட்ட சொன்னா இல்லையா. ஏன்னா அவளுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு பிணத்துக்கு உயிர் வராது அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல அவர் ஆர்த்தி பாடினோடனே அவ எல்லாம் கரம் கூப்பி நின்று இருக்காளாம். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த பிணத்துக்கு உயிர் வந்து, அந்த பிணத்துக்கு என்ன நடக்கிறது ஒண்ணுமே தெரியாது, ஆனா அந்த பிணமே கை கூப்பின்னு இப்படி நிற்குதான். இது நடந்த உண்மையான ஒரு சம்பவம். இது வந்து நிறைய பாபாவை பத்தி ரிசர்ச் பண்றவா நிறைய பேர் இருக்கா, டாக்டர் வினி சிட்லூரியாவா வந்து ரிசர்ச் பண்ணி சொன்ன ஒரு உண்மையான சம்பவம் இது. அப்போ அந்த பிணம் அங்க உயிர் வந்த உடனே எல்லா மனிதர்களும் அப்படியே மிரண்டு போயிட்டாலாம், எப்படி இது சாத்தியம். அப்போதான் அந்த பக்தர்கள் எல்லாம் கூட வந்த மனிதர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறா, ஓஹோ பாபா ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது, ஒரு பெரிய அவேலியா அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. அவேலியா அப்படின்னா செயின்ட் அப்படின்னு அர்த்தம், ஒரு பெரிய மகான் அப்படின்னு புரிஞ்சுன்னு அந்த எல்லா பக்தர்களும் கேட்கறா. இந்த தாசகன் மகாராஜ் கிட்ட, நீ இப்படி பாடிட்டு இருக்கீங்களே பாபா பாபான்னு, உங்க பாபா யாரு அப்படின்னு எல்லாம் கேட்டோன்னே இவ எல்லாரும் போறா அந்த துவாரகா மாய்க்கு, நாங்களும் அவங்க கூட வரணும்னு சொல்லி இந்த எல்லா பக்தர்களும் துவாரகா மாய்க்கு போகும்போது பாபா வந்து அங்க உட்கார்ந்துட்டு எல்லா பக்தர்களுக்கும் உபதேசம் கொடுத்துட்டு இருக்கார், ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ தாசகன் உள்ள வந்த உடனே பாபா கேட்டாராம், ஏன் தாசகனும் இப்போ உனக்கு புரியறதா, நான் எதற்காக ஜோதீந்திரா தற்கதை உங்க கூட அனுப்பின அப்படின்னு ஒன்னே தாசகனு மகாராஜ் வாயே துறக்காம உடனடியா பாபாவோட கால சாஷ்டாங்கமா விழுந்தாரா. ஏன் அப்படின்னா, தாசகனுக்கு ஜோதீந்திராவை கூட்டின்னு போக கூடாதுன்ற எண்ணம் இருந்தது அப்படின்ற அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா பாபா சொல்றாரே, பாபாவுடைய வாக்கு சத்திய வாக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்றதுக்காகவே ஜோதீந்திரா தற்கதை அவர் கூட்டின்னு போனார். அப்பதான் இவருக்கு புரிஞ்சுது,
பாபா நீங்கள் சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது, எங்களுடைய குரு, எங்களுடைய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி பாபாவோட காலை நமஸ்காரம் பண்ணுறாங்க. எதற்காக இந்த லீலை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிணத்துக்கு உயிர் வருது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போனா பாபா கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னா, இந்த பாபாவுடைய வெறும் ஆர்த்தி பாடல் நான் உங்ககிட்ட இந்த போன எபிசோட்ல பாடி காமிச்சேன், ஒரு ஒரு ஆர்த்தி பாடலுக்கும் இந்த காக்கடா ஆர்த்தி, மத்தியான ஆர்த்தி, தூப்பார்த்தி, ஷேஜார்த்தி, சோட்டி ஆர்த்தி, இது எல்லாத்துக்குமே அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு. பக்தர்கள் அனைவரும் பாபா கிட்ட சரணாகதி அடைஞ்சு நம்ம பாபாவுடைய ஆர்த்தி பாடல்களை பாடி பாபாவுடைய சச்சரிதத்தை படிச்சோம்னா, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில என்ன நினைக்கிறோமோ, எது சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ, கண்டிப்பாக பாபா அதை நிறைவேற்றி கொடுப்பார். இன்னைக்கு எல்லாருமே, எல்லாரும் சாய் பக்தர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இன்னைக்கு ராமநவமி விழா. இந்த ராமநவமி விழா ஷிரடியில கோலாகலமா கொண்டாடுவா. மூணு நாள் நடக்கும் அந்த விழா, வந்து மூணு நாட்கள் நடக்கும். எந்தெல்லாம் விழா ஷிரடியில மூணு நாட்கள் நடக்கும் அப்படின்னா, ராமநவமி, குரு பூர்ணிமா, விஜயதசமி. இப்போ இந்த ராமநவமி விழா ஷிரடியில மூணு நாட்கள் நடக்கிறது அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், எதற்காக ராமநவமி கொண்டாடுறா? ஷிரடியில வந்து பாபா தானே பிரதானம், அப்ப எதுக்காக ராமநவமி விழா கொண்டாடுறா அப்படின்னா, நிறைய சாய் பக்தர்களுக்கு ஒரு குழப்பம், நிறைய பேர் சொல்ற, அதாவது தெரியாம சொல்ற விஷயம் என்னன்னா, ராமநவமி தான் பாபா பிறந்த தினம் அப்படின்னு சொல்றா. பக்தர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், ராமநவமி வந்து பாபா பிறந்த தினம் கிடையாது. பாபா வந்து எதற்காக ராமநவமி விழா கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா, பாபா வந்து இந்த உலகத்துல பிறந்த காரணமே, இந்த உலகத்துல எதற்காக பிறந்தார் அப்படின்னா, எல்லாரும் சொல்றோம் பாபா வந்து ஒரு ஹிந்துவுக்கு பிறந்து ஒரு முஸ்லீம் கிட்ட வளர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றோம். ஆனா பாபா பிறந்த காரணமே இந்த பக்தர்களுக்கு இருக்கிற பேத பாவம் அப்படின்றது ஒன்னு எடுக்கணும் அப்படின்றது. அப்போ இந்த ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற இந்த பேத பாவம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ராமநவமி விழாவும் உருஸ் விழாவும் ஷிரடியில கொண்டாட ஆரம்பிச்சு. அப்போ அது மூணு நாட்கள் அந்த விழா நடக்கும் ஷிரடியில. சரி, இந்த விழா வந்து யாரால ஆரம்பிச்சது அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு தூபம் போறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த விழா வந்து நடத்தணும் அப்படின்றது யாருக்கு எண்ணம் வந்தது அப்படின்னா, கே ஜி பீஷ்ம அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பீஷ்மக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த ராமநவமின்ற விழா ஷிரடியில கோலாகலமா கொண்டாடும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பீஷ்ம என்ன பண்றாருன்னா, நேரா போய் காக்கா மகாஜனி அப்படின்ற ஒரு மனிதர் இருந்தார். அப்ப அந்த காக்கா மகாஜனி கிட்ட போய் கேக்குறார், ஹே காக்கா, இந்த ராமநவமி விழா வந்து நம்ம ஷிரடியில கோலாகலமா கொண்டாடணும், நம்ம உடனடியா இந்த ராமநவமி விழா கொண்டாடுறத பத்தி நம்ம பாபா கிட்ட போய் பேசணும் அப்படிங்கும் போது, காக்காக்கும் பீஷ்மக்கும் அவ்வளவு சந்தோஷமாயிடுது. இவ ரெண்டு பேரும் பாபா கிட்ட போய் பேசுறா. உடனே பாபா வந்து ரொம்ப சந்தோஷமா உத்தரவு கொடுத்து, இந்த ராமநவமி விழா, குரு பூர்ணிமா, இது ரெண்டுமே வந்து இந்த ஷிரடியில கோலாகலமா மூணு நாட்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு வரைக்கும் ஷிரடியில இந்த விழா மூணு நாட்கள் நடக்கும். இந்த விழா, ஒரு ஒரு விழா வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட பாபா அந்த காலத்திலேருந்தே ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிறதுக்கு கொடுத்துருக்கார். முதல்ல இந்த ராமநவமி விழா, பக்தர்கள் எல்லாருக்குமே இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா இன்னைக்குமே இந்த தாசகன மகாராஜ் ஃபேமிலி, தாத்தியா கோட் பட்டேல் ஃபேமிலி, மாதவராவ் தேஷ்பாண்டே அதாவது ஷியாமா அவரோட ஃபேமிலி, மகல்சாபதி ஃபேமிலி, நரஹரி ஃபேமிலி, இவ எல்லாமே ஷிரடி, புனே, மகாராஷ்டிரா இந்த இடத்துல தான் இருக்கா. அப்போ எல்லா பக்தர்களுக்கும் இது யாரால ஆரம்பிக்கப்பட்டது, பாபா யாருக்கிட்ட இதை கொடுத்தா? ஏன்னா அவளுடைய வீட்டுக்கெல்லாம் போனேன்னா, இன்னைக்கும் பாபா பயன்படுத்தின அந்த பொருட்கள் அதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லும். இந்த ராமநவமி விழா பாபா வந்து தாசகனு மகாராஜ் கிட்டையும், தாத்தியா கோட் பட்டேல் இவ ரெண்டு பேர்கிட்டையும் தான் அந்த பொறுப்பேற்றுக்க சொன்னாராம். இந்த ராமநவமி விழால என்னெல்லாம் வேணுமோ அதை நீங்க ரெண்டு பேரும் தான் பாத்துக்கணும் அப்படின்னு ராமநவமி விழாக்கு சொல்லிட்டார். அடுத்தது குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா விழா வந்து பாபா யாருக்கிட்ட கொடுத்தார் அப்படின்னா, கோபால் ராவ் முகுந்த் புட்டி அப்படின்றவர்கிட்ட இந்த பொறுப்பேத்துக்கு கொடுத்தார். அடுத்தது விஜயதசமி. எல்லாருக்குமே தெரியும் பாபா சமாதியான அந்த திதி தான் விஜயதசமி அப்படின்னு சொல்லுவா. அந்த விஜயதசமி இன்னி வரைக்கும் சன்ஸ்தான் தான் அந்த விஜயதசமி விழாவை கொண்டாடுவா. அடுத்தது இந்த கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாள், அதாவது கிருஷ்ண ஜெயந்தி. இந்த கோகுலாஷ்டமி விழா வந்து ஷிரடியில அதுவும் கோலாகலமா நடக்கும். அந்த விழா வந்து யாருக்கு பொறுப்பேற்றுக்க கொடுத்தார் அப்படின்னா, தாத்தியா கோட் பட்டேல் அப்படின்றவர், அதாவது பாய்ஜா பாய் அப்படின்றவாளோட பையன் அந்த தாத்தியா கோட் பட்டேல் கிட்டதான் இந்த பொறுப்பேற்றுக்க கொடுத்தார். இந்த மாதிரி இந்த விழாக்கள் எல்லாத்துக்குமே பாபா ஒரு ஒருத்தர்கிட்டையும் இந்த பொறுப்பேற்றுக்க கொடுத்தார். இப்போ இந்த ஸ்வஸ்திக் டிவி மூலமாக நீங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த விழா யாரால ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்றோம்.
இப்போ இன்னைக்கு ராமநவமி விழா அன்னைக்கு இன்னைக்கு ராமநவமி தினம். அப்போ இந்த ராமநவமி வந்து ராமர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த ராமநவமி விழால எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நாள் அன்னைக்கு இந்த ராமநவமி உருஸ் இந்த டைம்ல இந்த குருக்கள் இந்த மகான்கள் இந்த சந்துக்கள் இவாளுக்கு எல்லாம் இந்த ஆன்மீக ரீதியான ஒரு சக்தி இந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லியா இது வந்து உச்ச கட்டத்தில் இருக்கும். அதனாலதான் இந்த ராமநவமி விழா ஷிரடியில கோலாகலமா கொண்டாடணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவளுக்கு அந்த சக்தி வந்து உச்ச கட்டத்தில் இருக்கணும், அது பீக்ல இருக்குமா. அப்போ இந்த தினத்தன்னைக்கு பக்தர்கள் என்ன வேண்டினாலும் அது நிச்சயமாக நடக்கும். இந்த வைத்தியநாத சாய்பாபாவோட இந்த தியான மண்டபத்தை நீங்க பாக்குறீங்க. பக்தர்கள் எல்லாம் தியானத்தில் அமர்ந்து பாபா கிட்ட ஆத்மார்த்தமா சரணாகதி அடைங்க. கண்டிப்பாக உங்கள் கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் பாபா அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இந்த ஆலயத்தை பற்றி பல அற்புதங்களை பாபா என்னெல்லாம் லீலைகளை நிகழ்த்துறார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.